வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. ஓங்காரக்குடியில் ஆசான சந்திக்க வந்த மக்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. ஆ, வணக்கங்க. உங்கள் பேருங்கம்மா? என் பேர் காயத்ரி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து? கடலூர்லேருந்து வரேன். உங்களுக்கு கடலூர்லேருந்து ஓங்காரக்குடியில் எப்படி தெரியுங்க? அது வந்து ஞானியர் பூஜை வழிபாடுகள் வழிபாட்டு நூல்னு ஒரு சின்ன நூல் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதிலேருந்து அப்புறம் கொஞ்சம் கடலூருக்கு பிரச்சாரத்துக்காக வந்திருந்தாங்க வேன் மூலமாக. அதன் மூலமாக துறையூர் நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கேன். 2009-10 வந்துட்டுருக்குறோம். சரி, வந்து பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கம்மா? நீங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க, இங்கே துறையூர் ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த அனுபவம் வந்து புதுமையானது ஒரு விஷயம். எங்கே வந்துட்டு இவங்க நீங்கள் ஐயா வந்து சொல்கிறது என்னென்னா, ஞானியர் வழிபாடு பண்ணுங்கள், ஞானியர் பூசை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் பண்ணுங்கள், புலால் உண்ணாதீங்க, அது மூணு சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே செய்வோம், அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வழிபாடு பண்ணுறதுனால செய்வ குடும்பம். அதனால் இது ரெண்டுமும் எங்களால் ஈஸியாக கடைப்பிடிக்கவும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறையா முன்னேற்றங்கள் இருந்துச்சு. இங்கே நாங்கள் வர வரும்பொழுது முன்னைக்கு அடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட்டு எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. தொழில்துறையிலையும் சரி, எங்களுடைய குடும்பத்துலேயும் சரி, இருந்தது நிறையா விஷயங்கள்லாம் வந்து மாறிச்சு, கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. இப்போது ரீசெண்டாக எங்களுக்கு நடந்த ஒரு அனுபவம்னு சொன்னால், நச்சுக்கிருமி பாதிப்புனால குடும்பம்லாம் நாங்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு இது வந்து தொற்று இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து ஐயாவுடைய ஆசையோடு நாங்கள் அதை ஈஸியாக சுலபமாக கடந்து வந்துட்டோம். ஏன்னா வந்து அந்த ஒரு நெருக்கடி ஒரு அந்த மாதிரி நெருக்கடியான இக்கட்டான நிறைய சூழ்நிலைகள் நிறைய சந்தர்ப்பங்களை வந்து நாங்கள் ரொம்ப ஈஸியாக கடந்து வந்ததுக்கு ஐயாவோட ஆசை தான் காரணம். ஏன்னா அன்னதானமும் அன்னதானத்தோட பலனை வந்து நாங்கள் கண்கூட நிறைய விஷயங்களில் அனுபவிச்சிருக்கோம். அன்னதானம் பண்ணுறதோட சிறப்பு என்னன்றதை இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லாவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. வாழ்க்கையில் இன்னமும் அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம், இன்னமும் பண்ணணும் ஐயாவோட ஆசையால். சரிங்கம்மா, நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி கடலூரில் இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் கிட்ட? ஆ, சொல்லிகிட்டு இருக்கோம். எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய அன்பர்கள் சுற்றத்தில் இருக்கவங்க கிட்ட, அந்த மாதிரி நாங்கள் தொழில் வேலை பார்க்குற இடங்களில் முடிந்தவரையும் எங்களுடைய அனுபவங்களை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஏன்னா நல்ல விஷயங்கள் தெரியப்படுத்துறது நல்லது இல்லைங்களா? அவங்களும் பயன்பெறணும், அவங்களும் அதனாலே பலனடையணுன்றதுனால சொல்லிகிட்டு இருக்கிறோம். சரிங்கம்மா, ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி உணர்றீங்கம்மா? ஆமாம், ஐயா முருகப்பெருமானுடைய அவதாரன்றதுக்கு வந்து முருகருடைய அருளாசி இருந்தால் தான் இங்கே வரவே முடியும். அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஐயா வந்து அவங்க வந்து முருகரை வழிபட தான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தானம் தவமும் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அதை ரெண்டுமே நாங்கள் இப்போ கடைபிடிச்சிட்டு வரோம். ஐயா வந்து முருகப்பெருமானுடைய அவதாரம் தான். அவங்க முருகருடைய ஆசை இருக்கவங்க, முருகருடைய யார் யாருக்கெல்லாம் முருகருடைய அருள் இருக்கோ அவங்களாம் தானாக இங்கே வராங்க. இங்கே வர அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முருகரை வழிபடுறவங்களா தான் இருப்பாங்க. அது வந்து அடுத்த ஐயா அந்த முருகப்பெருமானுடைய அவதாரமாக இருக்காங்க. சரி சரி, நீங்கள் புலால் மறுக்கணும் அப்படின்னு சொல்லிங்க, அது எதனால் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க மக்களுக்கு புரியும் வண்ணமாக சொல்லுங்கள். புலால் உண்ணக்கூடாதுன்னு எதனாலங்கிறத தெரியாதுல்ல நிறைய பேத்துக்கு. நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, அது ஒரு மனித இயல்பே கிடையாது. அடிப்படையில் மனித குணம்ன்றது தாவரங்கள் சாப்பிட்றது தான். அது வந்து இதை நிறைய பேர் ஆனால் அதுதான் செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க பக்கம் நிறையா நல்ல கருத்துக்கள் இருக்கதா வாதாடிட்டும் இருக்காங்க. அதில் தான் சத்து உள்ளது, அது தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆனால் புலால் மறுக்கணும் அப்படின்றது தான் வந்து அப்போ தான் ஞானியரோட ஆசையே நமக்கு சித்திக்கும், அடுத்த நிலைக்கே நம்ம போக முடியும். அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு அது என்ன சொல்கிறது, அது அவங்களுக்கே அது விட்டுடணும். அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது உணவில் சேர்த்துக்க முடியாதுங்க. அது வந்து நிறைய பேர் அதை சாப்பிட்டுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஞானிய ராசி இருந்து அந்த அவங்களே அதை விட்டால் தான் உண்டு, விடுவிச்சு அவங்க வெளில வர்றதுக்கு தான் ஐயாவோட ஆசை இருந்தால் தான் அதையும் அவங்களால செய்ய முடியும். சரிங்கம்மா, இப்போ தமிழகம் முழுவதும் அன்னதான அருட்கஞ்சிலாம் வழங்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன? ஆமாம், அது ஐயா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நிறையா மேடை வாக்கம் ஒரு நாள் ஒரு ஒரு இடத்துல நடந்து போட்டுட்ருக்குறாங்க. அது இன்னும் சிறப்பான செயல். அப்போ தான் மக்களுக்கு அன்னதானத்துடைய பலன் கிடைக்கும். எவ்வளோ பேர் காலை உணவு இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு கரெக்டாக போய் கிடைக்குதுங்க நேரத்துக்கு. நம்ம வந்து இன்றைக்கி நம்மளால் நம்மளை இன்னும் நல்லா வச்சுருக்காங்க ஐயா. நமக்கு வந்து இப்போது கொடுக்குற அளவுக்கு ஒரு நிலையில் இருக்கிறோன்னா 4 பேருக்கு கொடுத்து உதவி செஞ்சோம்னா இன்னமும் நமக்கு செல்வ சிறப்பு அதிகமாக தான் ஆகுமே தவிர அது குறைய போகிறதில்ல. எப்போ நமக்கு உதவி
செய்கிற தகுதி நமக்கு ரெண்டு பேருக்கு கொடுக்குற நிலையில் கடவுள் வச்சுருக்காரோ நம்ம கண்டிப்பாக அதை செய்யணும். நாம் அன்னதானம் பண்ணணும், எல்லா இடத்துலையும் பண்ணுறது சிறப்பு. இன்னமும் நிறைய பேர் பண்ணணும். இது இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நல்லா எல்லா இடத்துலையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லா மாவட்டம் ஃபுல்லுமே எல்லா இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் தெரியுது. எப்படியும் அங்கங்கே அருள்கஞ்சி காலையில் வழங்கிட்டு தான் இருக்காங்க. அன்பர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அது போய் சேரணும் மக்களுக்கு. சரிங்கம்மா, உங்களுக்கு ஐயாவை பற்றியும் அன்னதானத்தை பற்றியும் தெரிஞ்சதை நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.